வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கூட ரெண்டு விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து நாங்கள் சாட்டர்டே வெளியில் போயிருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே வந்து கிரானுலா அதாவது கிறிஸ்பியான ஓட்ஸ் வந்து வீட்டிலே தயார் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை வந்து வீட்டில் எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் தயவு செஞ்சு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை மத்தியானம் ஒரு 1:30 போல் இருக்கும். நானும் அவரும் வந்து வெளியில் ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா செம்ம குளிராக இருக்குது, ஆனாலும் சூரியன் ஒரு பக்கத்துலேருந்து வர்றதால கொஞ்சம் சந்தோஷம் எங்களுக்கு. இதுதான் நாங்கள் இருக்கிற இடத்தோட சிட்டின்னு நான் சொல்லுவேன். என்னடா சிட்டி இப்படி இருக்கே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற மற்ற இடங்களை விட எங்களோட இடம் கொஞ்சம் பெருசுன்னு தான் சொல்லுவேன். பாருங்கள், இது கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதால நிறைய டெக்கரேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் ட்ரீ, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். இதெல்லாம் கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதால இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இங்கே வந்து கடை போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம கோயில் திருவிழாக்களில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இங்கே கிறிஸ்மஸ் டைமில் குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும், பார்க்கவே செம்ம அழகாக இருக்கும். இந்த வருஷம் கொரோனா அப்படின்றதால இங்கே வந்து லாக்டவுன், அதனால் எல்லா கடையும் வந்து மூட சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாது, எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. அதுதான் இந்த வருஷம் ரொம்ப கவலையான ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா கொரோனாவால் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து வருமானமும் இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கிறிஸ்மஸ்னாலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு ஃபெஸ்டிவல் டைம். ஆனால் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு எல்லாம் அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. கடை எல்லாமே க்ளோஸ் ஆனதால் எங்களால் வந்து எங்கேயுமே போக முடியாது, வீட்டுக்குள்ளே தான் இருந்தாகணும். ஆனால் எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, ஸோ அதான் ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து யாரையுமே இங்கே பார்க்க முடியாது, ஒன்று ரெண்டு பேரை தவிர. ஆனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கொரோனா இல்லாமல் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பில்டிங்ஸ் எல்லாம் 300 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பட் அதுதான் உண்மை. இந்த பில்டிங்கெலாம் ரொம்ப ரொம்ப பழைய காலத்து பில்டிங்ஸ், வெளியில் மட்டும் பெயிண்ட் அடித்து அப்படியே அழகாக பராமரிச்சிட்ருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இங்கே யாருமே இல்லை இல்லையா, அதனால் நாங்கள் பக்கத்தில் ஒரு ரிவர் ஒன்று ஓடுது, ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு யோசித்தோம். வாங்க இப்போ அங்கே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிவரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இந்த சைடில் பார்க்குறீங்க இல்லையா கினோ, இதுதான் வந்து நாங்கள் இருக்கிற சிட்டியோட சினிமா தியேட்டர். சத்யம் தியேட்டர் மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அந்த புகை போகுது இல்லையா, அதுதான் வந்து சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துக்கும் எங்களுக்கும் வந்துட்டு ஒரு பாலம் வச்சா அதுல நடந்து போற டிஸ்டன்ஸ் தான் தூரம், ரொம்ப தூரம்லாம் இருக்காது. அந்த பக்கம் வந்து சுவிட்சர்லாந்து, இந்த பக்கம் வந்து ஜெர்மனி. ஸோ நாங்க பார்டர்ல தான் இருக்கோம். இப்போ வாங்க நாங்கள் கீழே போய் அந்த ரிவர் பக்கத்தில் போக போகிறோம். அங்கே போய் நான் உங்களுக்கு சில முக்கியமான ஆக்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். சரி வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த முக்கியமான ஆளுங்க வந்து இவங்க தான். எங்கடா இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த பக்கத்தில் வந்திருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டமாக போயிட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீந்தி போகிறாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா டைமில் சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட் வந்து இது தான். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல.
அடுத்ததா கிறிஸ்பி ஓட்ஸ் அதாவது கிரானுலா எப்படி செய்யறது அப்படிங்கறத சொல்லி தரேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் 325 கிராம் போல ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட 75 கிராம் போல பாதாம் நட்ஸ். உங்களுக்கு என்ன விதமான நட்ஸ் பிடிக்குமோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் போல சின்னமன் பவுடர். அரை டீஸ்பூன் போல உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் 100 கிராம் போல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னா நான் இங்க 130 கிராம் போல அகேப் சிரப் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்க வந்து தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு தூரம் இனிப்பு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கூட கூட ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் 5 கிராம் போல கோஜி பேரிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இங்க 60 கிராம் போல சன்ஃபிளவர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வேணாம். ஆனா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒண்ணு. வந்து நான் 10 கிராம் போல கோகோனட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், பட் இது வந்து நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். இதை வந்து நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கோகோனட் சிப்ஸ் மாதிரியே பாதாமையும் நீங்க வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துருக்கிறேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ அதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்லாம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்டேஜில் நான் ஏற்கனவே மில்க் பண்ணி வச்சிருக்கிற கோகோனட் ஆயில ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே நான் அகவ் சிரப்பையும் ஆட் பண்ண போறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்லா வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்பாட்லாம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா
180 டிகிரியில ஓவன்ல 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இப்ப பாருங்க கரெக்ட்டா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டா பிரவுன் கலர் ஆயிருக்கு. இத வந்து ஸ்பாட்டலா வச்சு மறுபடியும் mix பண்ணி விட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் இத இன்னொரு 10 நிமிஷம் ஓவன்ல வச்சு எடுத்துக்க போறேன். இப்ப பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு நல்ல பிரவுன் கலர் ஆயி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு ஸ்பாட்டலா வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு மல்தியால வந்து இத நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இன்னா நம்மளோட கிரானுலா அதாவது கிறிஸ்பி ஓட்ஸ் வந்து சூப்பரா தயார் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் फ्रेंड्स, இந்த ரெசிபி செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இத வந்து நீங்க ஒரு ஏர் கண்டிஷனர் பாக்ஸ்ல போட்டு கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் நீங்க இத ஸ்டோர் பண்ணி வெச்சிருக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக்பாஸ்ட் இல்லனா டின்னர் இந்த மாதிரி டயட்ஸ்க்குலாம் வந்து நீங்க இத சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட அவுட்டிங் vlog, அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்பி ஓட்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.